LSD vs KKR match இதல டாஸ் வின் பண்ணது KKR பௌலிங்க தேர்வு செஞ்சாங்க பேட்டிங் பண்ண வந்தது KL ராகுல் மற்றும் நம்மளுடைய குயின் டென் டிகாக் KL ராகுல் பாத்தீங்கன்னா டைமண்ட் அக்கோட்டாக அதுக்கு அப்புறம் உள்ள அந்த ஹூடாவும் டிகாக்கும் பார்ட்னர்ஷிப் போய்க்க பவுலர்களுக்கு நாலாபுரமும் கிரவுண்ட சுத்தி சுத்தி காமிச்சாங்க பவுண்டரி மற்றும் சிக்ஸர் மலையால அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குயின் டென் டிகாக் 29 பாலுக்கு 50 ரன் அடிச்சிட்டு அவர் அவரோட வேலையை முடிச்சிட்டு கிளம்பினாரு அதுக்கு அப்புறம் கூட 27 பாலுக்கு 41 ரன் அடிச்சிட்டு 50 மிஸ் பண்ணிட்டு போக அதுக்கு அப்புறம் உள்ள வந்த குணால் பாண்டியா 27 பாலுக்கு 25 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனிஸ் 28 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆக ஹோல்டர் 13 ரன் சமீரா டக்கு ஆயுஷ் பதானி பார்த்தீங்கன்னா 15 ரன் அடிச்சுட்டு அவர் வந்து நாட் அவுட்ல வந்தார் இதனால டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 176 ஏழு கணக்கில் முடிஞ்சிச்சு அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா ரசல் அற்புதமா பந்து வீசி 2 விக்கெட் எடுத்தாரு சேஸ் பண்ண உள்ள வந்தாங்க கேகேஆர் பேட்ஸ்மேன் ஃபிஞ்ச் மற்றும் நம்மளுடைய இந்திரஜித் சிந்திரஜித் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆக ஃபிஞ்ச் 14 ரன் அடிக்க அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் சொதப்ப ரசல் மட்டும் 19 பாலுக்கு 45 ரன் அடிச்சு கொஞ்சம் உயிர் கொடுக்க அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் போட்டு பால்ல அவரும் அவுட் ஆகி ரசிகர்கள் மனத்தை இழக்க வைக்க 22 ரன் அடிச்ச நரேனா அவுட் ஆக அதோட பாத்தீங்கன்னா மேட்ச் முடியுது அதுக்கு அப்புறம் வந்து எல்எஸ்டி க்கு மொய் வச்சாங்க 101 ஓட எல்எஸ்டி பாத்தீங்கன்னா 101 ரன் ஆல் அவுட் ஆகி பாத்தீங்கன்னா மொய் வச்சிட்டு வந்தாங்க இந்த சேசிங்க பொறுத்த அளவுல கேகேஆர் அணிக்கு சொதப்பலா இருந்துச்சு பவுலிங்க பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் 3 விக்கெட்டும் ஆவேஸ் கான் 3 விக்கெட்டும் எடுத்தாங்க இதனால பாத்தீங்கன்னா இப்போ லெக்னோனி டாப்ல போயிட்டாங்க தகிட தகிட